திருவள்ளுவர் சிலைய கத்து பேசாதீங்க. திருவள்ளுவர் சிலைய அங்க ஐம்பூர்ல செஞ்ச திருவள்ளுவர் சிலை இதுவரைக்கும் ஐரோப்பாலே கிடையாது. முதல் முறையாக இரு சிலைகள் இது எல்லிஸ் என்பவர் வடிவமைத்த அந்த வடிவத்தில் இந்த சிலை ஏற்படுத்தப்பட்டிருக்கு. உலக பிரசித்தி பெற்ற தமிழக ஊழிய சிற்பக்கலை சிற்பி நம்ம சந்துரு அவர்கள் உருவாக்கிய அந்த சிலை. இது 4ஆம் தேதி இன்னும் 3 நாளில் அங்கே இன்ஸ்டால் பண்ண போகிறோம். டிசம்பர் 4 அங்கே இன்ஸ்டால் பண்ண போகிறோம். அது இன்றைக்கி வந்து அந்த சிலையை வலியுறுத்தி வைப்பதில் பெருமை அடைகிறோம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணுறோம். இதை பண்ணுறது வந்து நம்ம தமிழ் ஹெரிட்டேஜ் ஃபவுண்டேஷன் என்று சொல்லுது, தமிழ் மரபு அறக்கட்டளை நடத்திட்டு முனைவர் முனைவர் டாக்டர் சுபாஷினி அவர்கள் இதை முயற்சி எடுத்து பண்ணியிருக்கிறாங்க. தமிழக அரசு இது வழிச்செலவுக்கு மட்டும் நாங்கள் சப்போர்ட் பண்ணியிருக்கோம், மற்றபடி முழுமையாக இதை வந்து எடுத்து செய்கிறது அந்த அறக்கட்டளை, தமிழ் ஹெரிட்டேஜ் ஃபவுண்டேஷன் சொல்லக்கூடிய தமிழ் மரபு வழி அறக்கட்டளை இதை செஞ்சிருக்கிறாங்க. உலகத்தில் இருக்க தமிழர்கள் எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு அவர்களுடைய பாரம்பரியத்தை நம்ம பாரம்பரியத்தை உலகம் கொண்டு போகிற பணியை செஞ்சிட்ருக்காங்க. இந்த அரங்கத்தில் அவரோட சேர்ந்து அவர்களுக்கு உதவியாக தமிழர் சிறப்பதில் நாங்கள் திரும்பி எடுத்துக்கிறோம். நீண்ட காலம் இருக்கக்கூடியது ஐம்பொன் அப்படின்றதுனால கேலரிஸ்லையும் மியூசியம்லையும் இதை வைக்கிறது முக்கியமாக இருக்கும். அதோட வந்து அவரை பற்றி ஒரு
கல்ச்சுரல் டெக்ஸ்ட்னு சொல்லக்கூடிய அந்த பண்பாட்டு கருத்தை வந்து எழுதி வைக்கிறோம் கீழே வந்து. அப்படிங்கிறப்போ அவங்க வர்றவங்க எல்லாரும் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். உலகத்தில் அதிகமாக ஆட்கள் விசிட் பண்ணக்கூடிய மியூசியத்தில் இது ஒன்று. அது வந்து அவங்க பெர்மிஷன் இருக்காங்க, அதுக்கே பெரிய போராட்டம் பண்ணி தான் பண்ண வேண்டியது. இந்த அறக்கட்டளை தமிழ் ஹெரிட்டேஜ் ஃபவுண்டேஷன் என்ற இந்த அறக்கட்டளைக்கு நல்வாழ்த்துக்கள். இந்த பணி வந்து இன்னும் விரிவுபடுத்தி போகணும். இது வந்து ஒரு வகையில் திருவள்ளூருடைய புகழ் போகிறது பக்கம் நம்முடைய சிற்பக்கலையுடைய புகழ் எல்லாத்துலேயும் அடைகிறது இன்னொரு முக்கியமான அம்சம். அதனால தான் இப்போ நம்ம கல்ச்சர் அண்ட் டூரிசம் செக்ரட்டரி கூட இருக்கிறாரு, மியூசியம் அண்ட் ஆர்கியாலஜி கமிஷனர் கூட இருக்கிறாரு, அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கிறேன். இந்த பணி இதில் முக்கியமான ஒரு கருத்து அதான் வந்துட்டார் என் தமிழ் வச்சுருக்கேன். கலெக்டர் வந்து அத முதல்ல தங்க நாணயத்துல திருவள்ளுவர் உருவத்தை படிச்சிருக்காங்க. அந்த வடிவத்திலே இப்ப நம்ம வந்து இன்னொரு சிலை இருக்கோம். அந்த சிலை இன்னும் ரெடி ஆகும். இது முதல்ல போகுது December 4 இந்த அருங்காட்சியகத்துல ஜெர்மனியில இருக்கக்கூடிய லிண்டன் அருங்காட்சியகம் என்று சொல்லக்கூடிய ஸ்டுட்கார்ட் என்று சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிற லிண்டன் அருங்காட்சியகத்துல ரெண்டு சிலைகளும் இந்த ஓலைச்சுவடுகள் பாத்தீங்கன்னா, இது ஓலைச்சுவடுகள்ல வந்து லேசர் வச்சு எழுதியிருக்கிறாங்க, எழுத்தாணி வச்சு எழுதல, அந்த லேசர் வச்சு எழுதியிருக்கிறாங்க. இதுவும் அந்த இடத்துல இருக்கும். அதுக்கு உண்டான அர்த்தங்கள் அதுல இருக்கும். திருவள்ளுவரை பத்தி ஒரு காட்சிப்படுத்திருக்கோம். உங்களுக்கு தெரியும், இந்த வாட்டி வந்து யுனெஸ்கோல புக் ஆஃப் தி வேர்ல்ட் உலகத்தின் பொது நூல் என்று ஒரு அங்கீகாரம் திருக்குறளுக்கு கிடைக்கணும்னு சொல்லி சென்ற முறை நான் யுனெஸ்கோல பேசுறப்ப கோரிக்கை விடுத்திருந்தேன். அதை அவங்க பரிசீலிச்சுட்டு இருக்கிறாங்க. மத்திய அரசாங்கத்துக்கு இந்தியாவின் புத்தகம் முதன்மை புத்தகமாக திருக்குறளை டிக்ளேர் பண்ணணும்னு சொல்லி ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறோம். நம்ம ஆளுநரும் அதை பரிந்துரை பண்ணியிருக்கிறாரு. கண்டிப்பாக அது ஒன்று நாங்கள் நம்புகிறோம். இந்த இரண்டு பணிக்காகவும் முதல்வர்கள் மாநில முதல்வர்கள் 10 லட்சம் ஒதுக்கி இருக்கிறாங்க. இந்த திருக்குறளுக்கு உலக அங்கீகாரம் கிடைக்க வைக்கிறது அதில் ஒரு பங்காக நான் இந்த இதை பார்க்குறேன். இதுக்கு தமிழக அரசாங்கத்தோட ஒரு லிமிட்டட் சப்போர்ட்டை நம்ம கொடுக்குறோம். அவங்க தமிழ் ஹெரிட்டேஜ் ஃபவுண்டேஷன்ல தான் மெயினாக இருக்கு ஃபண்ட் ரெடி பண்ணி அவங்க ஆர்வலர்கள் மூலமாக இதை செஞ்சுட்டு இருக்காங்க. டாக்டர் சுபாஷ்ணி அவர்கள் சென்ற முறை அரசு விருது பெற்ற ஒரு அறிஞர், ஐடி ப்ரொஃபஷனல், ஆனால் வந்து சம்பாதிச்ச பணத்தெல்லாம் தமிழுக்காகவும் தமிழ் பண்பாட்டுக்காகவும் செலவழிக்கக்கூடிய ஒரு அவருக்கு நான் சென்ற முறை உலக தமிழ் சங்கத்தின் விருது கொடுத்தோம். ஒவ்வொரு வருஷம் 3 அயலக தமிழர்கள் கொடுத்தோம். மலேசிய தமிழராக இருந்தாலும் ஜெர்மானிய தமிழராக உருவெடுத்தாலும் இன்னும் வந்து தாய் தமிழகத்தை மறக்காம இங்க இருக்கிற பள்ளிகள்ல பல இடங்கள்ல மியூசியம் அமைச்சிருக்காங்க. பள்ளிகள்ல வந்து அருங்காட்சியகங்கள் சின்ன அளவுல ஸ்கூல்ஸ்ல செட்டப் பண்ணியிருக்காங்க. நம்ம கூட அவங்க துறை கூட இணைந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவர்கள் உருவாக்கின இந்த அறக்கட்டை மூலமாக இதை வலியுறுத்தி வைப்பதில் பெருமை. திருவள்ளுவருடைய புகழ் ரெண்டு சார் ஜெர்மானியத்துல அதை கொண்டு வந்திருக்காங்க. இது வரைக்கும் 89 மொழிகள்ல அதுல விரும்பத்து வைத்தது அண்ணா உருவாக்கிய நம்ம உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் செம்மொழி தமிழ் ஆய்வு நிறுவனம் ரெண்டுலயும் வந்து நிறைய டிரான்ஸ்லேஷன் பண்ணிட்டு இருக்கோம். 89 மொழிகள் இது வரைக்கும் செஞ்சிருக்கோம். கண்டிப்பா இந்த மிச்சம் இருக்கிற மொழிகள் எல்லாம் சீக்கிரம் முடிச்சிருவோம். இந்த திருவள்ளுவரின் புகழ் உலகத்துக்கு கொண்டு போய் சேர்த்து பணி செய்த டாக்டர் சுபாஷ்க்கும் இந்த தமிழ் நரகட்டளைக்கும் நன்றி. நவசத்னா அந்த இதை மட்டும்